தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இன்று அரசுக்கு எதிராக கடும் போராட்டம். தேர்தலுக்கான புதிய தேதி தொடர்பில் வெளியான தகவல். ஆட்சி மாற்றம் தொடர்பில் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு. சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். தேரரின் கத்திக்குத்து தாக்குதலில் 13 வயது சிறுவன் படுகாயம். கஞ்சாவுடன் மூவர் கைது. பேருந்துக்குள் நடந்த பரபரப்பு, பெண் மீது கத்திக்குத்து. நியமனம் பெறும் ஆணைக்குழுக்களுக்கான புதிய உறுப்பினர்கள். கட்டுநாயக விமான நிலையத்தில் அதிரடியாக பெண் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். அதிகரித்த மின்சார கட்டண உயர்வை கைவிட வலியுறுத்தியும், உணவு மற்றும் எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலைகளை குறைக்க வலியுறுத்தியும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடைபெறுகிறது. அதன்படி யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் முன்பாக நடைபெறும் இந்த மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய தேதியை தீர்மானிப்பது மற்றும் தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல் ஆணைக்குழு இன்றைய தினம் கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் குறித்து எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அனைத்து மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் மற்றும் ஆணைக்குழுவிற்கு இடையில் நேற்று முன்தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். ஷூம் தொழில்நுட்பத்தினூடாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் உரிய வகையில் நிதி கிடைக்காமையினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் ஏற்பட்டுள்ள தடைகள் தொடர்பில் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் ஆணைக்குழுவிடம் எடுத்துரைத்துள்ளனர். தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தப்படுகின்றமையினால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் இதன்போது ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஆட்சி மாற்றம் செய்யக்கூடிய ஒரே வழிமுறை நாடாளுமன்ற தேர்தலே என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். திருகோணமலை வான்படை முகாமில் ஹெடட் அதிகாரிகள் உள்ளிட்ட வான்படை அதிகாரிகள் வெளியேறும் அணிவகுப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் குறித்த நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த படியத்தை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீதிகளில் இறங்குவதனால் ஆட்சி மாற்றம் சாத்தியப்பட போவதில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் திருத்தங்களை மேற்கொள்ள துறைசார் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் வாகன பதிவு, ஒழுங்குமுறை, சாரதி அனுமதி பத்திரம் வழங்கல் மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்படவுள்ள சீர்திருத்தங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அமைச்சர் சேகான் சிங்க தெரிவித்தார். செயல்முறைகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என போக்குவரத்து மற்றும் நிதி அமைச்சுகள் முன்னர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிடிகள விகாரையின் தேரர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் காயமடைந்த சிறுவன் நேற்று எல்பிடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிடிகள காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விகாரையில் தங்கியிருந்த மற்றும் மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவனை காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சிறுவனின் வலதுகாலில் கத்தியால் குத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் இந்த தாக்குதலின் பின்னர் காயமடைந்த சிறுவன் தல்கஸ் வெல கல்லிட கிராமிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக 1 தேதி விகாரையில் வசிக்கும் 2 தேர்களால் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக 1 தேதி இரவு 11 மணியளவில் எல்பிடிய ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான தேரரை கைது செய்யவில்லை எனவும் அவர் மதுபோதையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பீகாரில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதை அடுத்து இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிடிகள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோப்பாய் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட உரும்புராய் சந்தையில் பொது வழியில் கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டிருந்த நிலையிலேயே குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மற்றும் யோகபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கொரோனாக்கள் கல் ஹமுவாவிலிருந்து எம்போ ஹம நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். கல்லேவ பிரதேசத்தில் வைத்து நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் அத்தேடுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கல் ஹமுவ ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்லாவ பகுதியில் பேருந்து நிறுத்திவிட்டு பேருந்தில் ஏறிய நபர் பெண்ணை கத்தியால் தாக்கியுள்ளார். குசுமாவதி என்ற 51 வயதான இரண்டு பிள்ளைகளின் தாயை இவ்வாறு கத்திக்குத்துக்கு ஆளாகியுள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட நபர் உலகம கல்லாவ பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவர் 60 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வருடங்களாக உறவில் இருந்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது. குறித்த நபரிடமிருந்து குறித்த பெண் 400,000 ரூபாவை ஏமாற்றி சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தாக்குதலினால் பெண்ணின் கழுத்து பகுதி மற்றும் காது பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலை நடத்திய நபர் போலீசாரின் பாதுகாப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளிட்ட சுயாதீன ஆணைக்குழுக்கான உறுப்பினர்களின் நியமனங்களை இந்த மாத இறுதிக்குள் இறுதி செய்வதற்கு அரசியலமைப்பு பேரவை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தலைமையிலான அரசியலமைப்பு பேரவை அரசியலமைப்பின் 21வது திருத்தத்துக்கு அமைவாக ஆணைக்குழுக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரியுள்ளது. இதன் அடிப்படையில் புதிய ஆணைக்குழு உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்குள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல்கள் ஆணைக்குழு, தேசிய எல்லை நிர்ணய ஆணைக்குழு, காவல் ஆணைக்குழு, பொது சேவை ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு, நிதி ஆணைக்குழு, தேசிய தணிக்கை சேவைகள் ஆணைக்குழு, தேசிய கொள்முதல் ஆணைக்குழு மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்பவற்றுக்கான உறுப்பினர்களை நியமிக்கப்பட உள்ளனர். கட்டுநாயக விமான நிலையத்தில் 4 கிலோவுக்கும் அதிகமான ஹொகைனுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் வாரத்தின் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் அடங்கிய பையே பிரேசிலில் உள்ள பெண்ணொருவர் இலங்கைக்கு எடுத்து செல்லுமாறு அவரிடம் கொடுத்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதற்கு 1,300 அமெரிக்க டாலர்கள் தருவதாக பையை கொடுத்த பெண் கூறியதாக கூறப்படுகிறது. கடந்த 28ஆம் தேதி டுபாயிலிருந்து கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த 25 வயதுடைய வெளிநாட்டு பெண் 4 கிலோ 631 கிராம் ஹொகைனுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சோதனை நடத்தி சந்தேக நபரை கைது செய்தனர். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்காக தன்னிடம் பையை ஒப்படைத்ததாக ஒப்புக்கொண்ட சந்தேக நபர் அந்த பையை இலங்கையில் உள்ள ஒருவரால் எடுத்து சென்று 1,300 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என தமக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.